வணக்கம். திசைகள் நான்கு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் ராமசுப்பிரமணியன். இன்று பேசப்படுகின்ற பொருள் என்னவெனில், உயர் திரு அமித்ஷா நமது நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் செப்டம்பர் 14 தேதி அன்று ஒரு ட்விட்டரில் செய்தியை தெரிவித்தார். அந்த நாள் என்பது ஹிந்தி விழாவான நாள். அந்த நாளில் ஹிந்தி மொழியை உயர்த்தி பேசும் வகையினிலே அந்த ட்வீட் ஆனது அமைந்தது. அதில் அவர் என்ன குறிப்பிட்டார் என்றால், நம்முடைய பாரத நாடு உலக அரங்கிலே அறியப்பட வேண்டும் என்றால், அதற்காக ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் என்றால் அது இந்தி மொழி இருக்க வேண்டும் என்பதை பற்றி குறிப்பிட்டிருந்தார். அது பேசும் பொழுது அவர் குறிப்பிட்ட மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், இது இந்தியா முழுக்கலுமே இந்தி மொழி எல்லோருமே பேசப்படுகின்ற ஒரு நிலைமை வந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இது நான் கூட சொல்லவில்லை, இதை நம்முடைய நாட்டினுடைய மகாத்மா காந்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், பட்டேல் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே அத்தகையது ஒரு நிலை வந்தால் இந்தியாவினுடைய அங்கீகாரம் உலக அரங்கிலே உயரும் என்ற வகையினிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இதில் முக்கியமான செய்தி என்னவென்றால், அந்த நாள் என்பது என்ன, அது ஹிந்தி தினம் என்பது, அது வருடா வருடம் கொண்டாடப்படுகின்ற நாள், அது செப்டம்பர் 14 தேதி. ஆனால் இது குறித்து பல மாநிலங்களில், குறிப்பாக தமிழகத்திலே மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. பல கட்சிகள் இதற்கு கடுமையான விமர்சனம் செய்திருக்கிறார்கள். கேரளாவிலே விமர்சனம் எதிர்ப்பாக, அதே போல் கர்நாடகாவிலே இருக்கின்றது, பெங்காலிலே இருக்கின்ற, இப்படி பல இடங்களிலே இதற்கு எதிர்ப்பு வருகின்ற. அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், இப்படிப்பட்ட செய்தி என்பது இந்தியை இந்தியா முழுக்கலும் திணிக்க வேண்டும் என்கின்ற முறையிலே மத்திய அரசானது முயற்சி மேற்கொள்கின்றது, இது தவறான முன்னோடி என்ற வகையினிலே அவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இந்த ஒரு ட்விட்டரில் வந்த செய்தி, அதுவும் குறிப்பாக செப்டம்பர் 14 தேதி ஹிந்தி திவஸ் என்று சொல்லப்படுகின்ற நாட்டிலே இதை சொன்னது என்பதே மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கிறது. இதை காரணம் காட்டி இந்தியாவிலே ஹிந்தியை திணிக்கின்றார்களா என்ற வகையிலே இன்று நாம் பேசுகின்றோம். இந்த அமர்விலே என்னுடன் உயர் திரு வினோஜி செல்வன், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் வந்திருக்கின்றார். திரு தமிழ்தாசன், திமுகவை சேர்ந்தவர் வந்திருக்கின்றார். திரு இதயத்துல்லா, காங்கிரஸை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார். உங்கள் மூவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி மனநிறைவு அடைகின்றேன். முதலில் உயர் திரு வினோஜ் அவர்களிட கேட்கணும்னு நினைக்கிறேன். இத்தகைய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் திரு அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டது சரிதானா? அது மிகப்பெரிய சர்ச்சையை தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றது, கேரளாவில் ஏற்படுத்தி இருக்கின்றது, அருகிலே இருக்கக்கூடிய கர்நாடகாவில் ஏற்படுத்தி இருக்கிறது. மம்தா பானர்ஜியும் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கின்றார். இப்படி ஒரு செய்தியை சொல்லிவிட்டு, இது மறைமுகமாக நாங்கள் ஹிந்தியை இந்தியா முழுக்கலும் கொண்டு வரப்போகின்றோம் கட்டாயமாக என்ற செய்தியை அவர் குறிப்பிடுகின்றாரா, அல்லது வேற என்ன நீங்கள் நினைக்கிறீர்கள், அது அப்படியல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கின்றீர்களா? எல்லாருமே அவரோட அந்த ட்விட்டரில் பார்த்து தான் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஹிந்தி திவாஸ் நீங்கள் கூறியது போல் செப்டம்பர் 14 தேதி கொண்டாடப்படும் ஹிந்தி தினத்தில் அவர் பேசும்பொழுது, அதாவது மத்திய உள்துறை அமைச்சராக ஹோம் மினிஸ்டராக அந்த இடத்திலிருந்து அவர் பேசும்பொழுது ஒரு வார்த்தையை கூறுகிறார். என்ன சொல்கிறாரு, இந்தியா பல மொழிகள் பேசக்கூடிய நாடு, ஒவ்வொரு மொழிக்கும் தனித்துவமும் சிறப்பும் உண்டு, ஒவ்வொரு மொழியையும் நாம் மதிக்கிறோம், அதற்கான அதிகப்படியான மரியாதை கொடுக்கிறோம், அதே நேரத்தில் ஹிந்தியை அனைவரும் கற்றுக்கொண்டால் நாட்டில் ஒற்றுமை இன்னும் அதிகமாக இருக்கும் என்ற ஒரு ஒற்றை கருத்தை அவர் ஹிந்தி திவாஸில் வைக்கிறார். அதாவது ஹிந்தி தினத்தில் வந்து ஹிந்தியை பற்றி தான் பேச முடியும், அதனால் ஹிந்தி தினத்தில் ஹிந்தியை பற்றி அவர் கூறுகிறார். இதே போன்றே நிறைய விவாதங்கள் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் சொல்ல அதே விஷயம்தான். 2010 காங்கிரஸை சேர்ந்த ப சிதம்பரம் அவர்கள்
ஒரு படி மேலே போய் அமித்ஷா அவர்கள் அனைத்து மொழிகளின் சிறப்பையும் எடுத்து கூறி அனைத்து மொழிகளும் நாட்டுக்கு தேவை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஆனால் ப. சிதம்பரம் அவர்கள் ஒருபடி மேலே போய் ஹிந்தி ஷுட் பி தி நேஷனல் லாங்குவேஜ், தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும், அனைவரும் ஹிந்தியில் நிச்சயமாக பேச வேண்டும் என்று வேட்டி கட்டிய பச்சை தமிழன் அங்கே வந்து கூறுகிறார். முன்னாடி வைஸ் பிரசிடென்டாக இருந்த திரு அன்சாரி அவர்களும் அதே நேரத்தில் இப்படி தான் பேசியிருக்காரு. சுஷில் குமார் ஷிண்டேவும் கூறியிருக்காரு. 2006 திரு மன்மோகன் சிங் அவர்கள் நாட்டின் பிரதமராக இருக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி தான் வேர்ல்டு ஹிந்தி டே என்பதை உருவாக்கிறார்கள். ஆகவே நீங்கள் வரலாறு புரட்டி பார்த்தனாலே ஹிந்தி அலுவல் மொழியாக கொண்டு வந்ததே காங்கிரஸ் கட்சி தான். ஹிந்தி தான் இந்தியாவின் அலுவல் மொழி என்று ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது காங்கிரஸ் கட்சி. அவர்கள் எடுத்து வந்தது தான் இது. ஸோ ஹிந்தி திவாஸில் ஹோம் மினிஸ்டர், அதுவும் ஹோம் மினிஸ்டரோட கடமைகளில் ஆர்டிகல் 351 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் ஹிந்தி மொழியை வளர்க்க வேண்டும் என்பது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு கடமை. ஒரு கடமையை அவர் செய்வதற்கான ஒரு முயற்சியில் ஹிந்தியை பற்றி பேசுகிறார். அது இந்த அளவுக்கு பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்கள் சொன்னது ரொம்ப உண்மைதான். அதாவது ஹிந்தியை பல கான்ஸ்டியூஷன்லேயே பல இடங்களில் இது சொல்லப்பட்டிருக்கின்றது. ஹிந்தி மொழியை பரவலாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அது ஹிந்தியை திணிக்கக்கூடாது. அந்த எல்லாருக்கும் என்ன பயம் வருகின்றது என்றால், ஹிந்தியை திணிக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் இந்த ட்வீட். மற்றவர்கள்லாம் பேசியது வேறு. இப்போ நீங்கள் சொன்னது 2006 இருக்கட்டும், 2010 இருக்கட்டும், அவர்கள் சொன்னாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி பல பத்திரிகைகள்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களாம் அதெல்லாம் பேசுவாங்க, அதை பற்றி அன்னையோடு முடிஞ்சு போயிடும். ஆனால் இன்றைய நிலைமையே வேறு. சொன்னதை செய்வோம் அப்படிங்கிறத தாண்டி சொல்லாததையும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி பாஜக இருக்கின்றது. இந்த ட்வீட் மூலமாக அவர்கள் சொன்னதையே, இப்போ ஆர்டிகல் 370 இது வரைக்கும் அதுக்கிட்டே நம்ம செய்வோம் செய்வோம்னு ஒரு தடவையும் சொல்லி கொண்டிருந்தோம். இந்த தடவை வந்த உடனே, எலெக்ஷனில் வின் பண்ணின உடனேயே இன்றைக்கி அந்த காஷ்மீருக்கு உள்ள சிறப்பு அந்தஸ்து என்பது போய்விட்டது. அது நான் தவறுன்னு சொல்லலை. அவர்கள் சொன்னதாக சொன்னாங்க, 370 வேண்டாங்கிறது தான் எல்லோரும் பெரும்பாலும். இப்போ என்னுடைய அபிப்பிராயமும் அதுதான். ஆனாலும் கூட இப்போ பரவலாக என்ன பேச்சு இருக்கின்றது என்றால், மற்றவர்கள் நீங்கள் சொன்னது போல் இப்போ வேட்டி கட்டிய தமிழராக பி. சிதம்பரம் சொன்னதாக இருக்கட்டும், அல்லது அன்சாரியாக இருக்கட்டும், அல்லது டாக்டர் மன்மோகன் சிங்காக இருக்கட்டும், அவர்கள் சொன்னார்னா அன்றைக்கி ஒரு நாளைக்கு பேசினாங்க, அது ஒரே ஒரு நிறையா அதோட சரியாங்கிறது முடிஞ்சு போனது அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு, திரு அமித்ஷா சொன்னார் என்றால் அதற்கு மிக பெரிய அழுத்தம் இருக்கிறது, அதனுடைய பலம் என்பது மிக மிக அதிகம், அதைத்தான் நோக்கி அவர்கள் செல்லுகின்றார்கள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அதை பற்றி என்ன சொல்கிறீங்க நீங்கள்? 2014 பாஜக முதல் முறையாக வெற்றி பெற்று வந்து அன்று இருந்த மேண்டேட்டை விட 2019 அதிகப்படியான மேண்டேட்டை மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றால், நிச்சயமாக பாஜக நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லதை மட்டும் செய்வார்கள் என்ற நம்பிக்கையின் பேரில் தான் இவ்வளவு பெரிய மேண்டேட். இது ஒரு நம்பிக்கை. ஹிந்தி வரப்போறதுங்கிறது எல்லாரும் ஹிந்தி படிக்கணுங்கிறது ஒரு நம்பிக்கையா? நான் சொல்லி முடிச்சிருக்கேன். ட்ரிபிள் தலாக் ஆகட்டும், 370 ஆகட்டும், வரலாறு சிறப்புமிக்க பல பிழைகளை நீக்கிய அரசாங்கம் பாஜக அரசாங்கம். ஆனால் நிச்சயமாக ஒருபோதும் எந்த மொழியையும் நாட்டு மக்கள் மீது திணிக்காத வண்ணம் பாஜக அரசாங்கம் நிச்சயமாக நடந்து கொள்ளும். அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமே இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி பற்றி எல்லாரும் குறை சொல்லி மும்மொழி கொள்கை, மும்மொழி கொள்கைனா நாட்டின் மக்களின் அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக மூன்றாவது மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் உங்கள் 8 வரை கட்டாயமாக தாய்மொழியில்தான் கல்வி இருக்கு, தாய்மொழியை நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். மத்திய அரசனுடைய முடிவா வரல, அது வரைவுதான். கூட நீங்க சொல்றப்பல 8 வகுப்பு வரைக்கும் கம்பல்சரி எல்லாம் சொல்லவே இல்லை. 5 வரைக்கும் ப்ரிஃபரபிளி 5 கிளாஸ், அதற்கு மேல 8 கிளாஸ் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிறது. சரி சரி, 8 வரைக்கும் தமிழ் மொழி, அதாவது தாய்மொழி இருக்க வேண்டும் என்று கூறி வருகிறார்கள். அது மட்டுமின்றி கிளாசிக்கல் லாங்குவேஜ் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். அந்த கிளாசிக் லாங்குவேஜில் 4 மொழிகள் தான் கிளாசிக்கல் லாங்குவேஜ், சான்ஸ்கிரிட், தமிழ், தெலுங்கு, கன்னடா. இதில் ஒரு மொழியை இந்தியாவில் உள்ள அனைவரும் கற்றுக்கொண்டால் நல்லது என்று வரைவில் வந்து கொண்டு வருகிறார்கள். ஆகவே தமிழை நாடு முழுவதும் கொண்டு சொல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு பாஜக பயணித்துக் கொண்டிருக்கிறது. இல்ல சார், அது இன்னும் வரல. தயவு செய்து இதெல்லாம் உங்களுக்கு இது மட்டும் வந்துருச்சா? ஹிந்தி போஸ்ட் பண்ணிட்டாங்களா? இல்ல இல்ல, இது வந்து நேரடியாக பேப்பர்ல வந்துருச்சு. இல்ல இல்ல, கொஞ்சம் தயவு செய்யுங்க.
இது வந்து இன்னும் வரைவு தான், அது வரட்டும், நாம் அதை பற்றி பேசுவோம். ஆனால் இது இப்போ இந்த இஷ்யூவை வந்து இன்றைக்கி நம்ம ஏன் பேசுகிறோன்னா, உயர்திரு அமித்ஷா அவர்கள் ஒரு ஹோம் மினிஸ்டர், அவர்கிட்டே இந்த வரக்கூடிய ட்வீட்டு தான் ரொம்ப முக்கியத்துவம் பெறுகின்றது. இன்றைக்கி அந்த வரைவுங்கிறது இனிமேல் வருதா, எந்த மாறுதல்களோடு வரப்போகிறது, அதெல்லாம் பின்னாடி வரப்போகிறது. ஆகவே உங்களுடைய அது நீங்கள் அப்போ வரும்னு நினைக்கிறீங்களா? இதை இதை பேஸ் பண்ணி ஹிந்தியை இந்தியாவில் இம்போஸ் பண்ணுவதற்கான முயற்சிகள் ஆரம்பித்து விட்டனவா அப்படிங்கிறதான் கேள்வி. நிச்சயமாக கிடையாது. ஒருபோதும் ஹிந்தியில் எந்த மொழியுமே நாட்டு மக்கள் மீது திணிக்கும் ஒரு திட்டம் பாஜகவுக்கு இருந்தது கிடையாது, இருக்க போவதும் கிடையாது. சரி, ரைட், ஓகே, ரொம்ப தெளிவாக அவர் சொல்ற. உயர்திரு இதய தொழிலாட்ட தான் நான் போக விரும்புகிறேன். நண்பர் பிஜேபி என்னுடைய ஸ்டாண்டர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், எல்லா மொழிகளையும் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், அதே நேரத்தில் ஹிந்திக்கு ஹிந்தி திவஸ் அன்னைக்கு அதை பற்றி பேசணும். அதுவும் குறிப்பாக அவர் கோடிட்டு காட்டியது என்னவென்றால், ஒரு தமிழர் ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது திரு பி சிதம்பரம் அவர்கள் அவருடைய பேச்சில் நீங்கள் இப்போ அது வந்து வைரலாக போயின்ட்டுருக்கு, எல்லா இடத்துலையும் அந்த வீடியோ போயின்ட்டுருக்கு. அதில் அவர் ரொம்ப சொல்கிறார், இது தேசிய மொழியாகவே இருக்கணும், இப்போ அலுவல் மொழியாகத்தான் இருக்கின்றது, தேசிய மொழியாக அறிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இவராவது ஒரு ட்வீட்டில் நான் வந்து இட் இஸ் அன் அப்பீல், ஒரு ரிக்வஸ்ட்டுன்னு தான் வைக்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், இதை தேசிய மொழியாகவே ஆக்கப்பட வேண்டும்ங்கிற மாதிரி இவர் அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்கிறாரு. அப்போ உங்களுடைய நிலை என்ன, காங்கிரஸினுடைய நிலை என்ன இதை பற்றி? காங்கிரஸுடைய நிலைக்கு முன்னால் சகோதரருக்கு நீங்கள் ஒரு பதில் சொன்னீங்க, சிதம்பரம் சொல்வது வேறு, அமித்ஷா சொல்வது வேறு, அதாவது காங்கிரஸ் சொல்வது வேறு, பாஜக சொல்வது வேறு. நீங்கள் சொல்வதை மட்டுமல்லாமல் சொல்லாததையும் செய்வீர்கள். இன்றைக்கி நாட்டில் மக்கள் பேசுகிறது அல்லாததையும் செய்கிறீர்கள், ஏன் பொல்லாததையும் செய்கிறீர்கள். இப்போ மக்களுக்கு இப்போ பிடிக்க முடியாத அந்த டிமானிட்டைசேஷன்லேருந்து ஜிஎஸ்டிலேருந்து எல்லாம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை காரணமான இந்தியாவுக்கு பொல்லாதது எதனால் பொல்லாதது, பொருளாதாரத்தில் பொல்லாத விஷயத்தையும் செய்கிறீங்கன்னு சொல்ல அந்த ஒரு வசதத்தில் மற்றவர்கள் இதுவரை இருந்த ஆட்சியாளர்கள் சொன்னதை செய்வாங்க, இவங்க இன்றைக்கி இதுவரையும் பல சொல்லாத செய்கிற மாதிரி இதை அவங்க திடீர்னு ஒரே நாளில் கொண்டு வந்து சொல்லாத செய்து வர. இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லுது முத்தலாக் கொண்டு வாங்கன்னு சொல்லி, அதோட விட்டுருந்தா பரவாயில்ல. அந்த முத்தலாக் கிரிமினல், அது ஒரு வார்த்தை சொன்னார், நான் சொல்ல நான் சொல்ல மாட்டேன், கிரிமினல் ஆக்குனது வந்து சொல்லாதது நம்பர் ஒன். அது மாதிரி உங்களுக்கு வந்து அவங்க சொன்னது, பாஜக சொன்னது காஷ்மீரில் 370 எடுப்போம், ஏற்கனவே 370 90% போயிருச்சு, இருந்தது அவங்களுக்கு அந்த பேர் 370 பேர் தான் இருந்துச்சு, இல்லை 35 இருந்தது, அதுதான் முக்கியமான விஷயம். 94 ஏற்கனவே போயிருச்சு, ரைட், அவங்க இருந்த ஒரு 3-4 தான். அதனால் இதை இதை எடுத்துட்டோன்னு ஒரு தம்பட்டை அடைகிறத விட அது ரெண்டாவது விஷயம். ஆனால் அது சொன்னது சொல்லாதது அதை வந்து யூனியன் டெரிட்டரியா, அதாவது கீழே இறக்குனது, இதுவரையும் எல்லாம் நம்ம மேலே தான் இறக்கியிருக்கோம், யூனியன் டெரிட்டரி மாநிலமாக்கலாம், ஒரு மாநிலத்தை இல்லை மன்னிக்கணும், யூனியன் டெரிட்டரியாக இருந்ததை கூட ஸ்டேட்டாக மாற்றிருக்கேன். நார்த் ஈஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி காலத்தில் யூனியன் டெரிட்டரியாக இருந்ததை கூட மாநிலமாக மாற்றி இருக்கின்றார். அதான் நான் சொல்கிறேன், அப்படி செய்ய வேண்டிய இருக்க அதை விட்டுப்புட்டு இதை மாநிலத்தை ஒரு யூனியன் டெரிட்டரி, அதுவும் 1 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்த ஆக்குறீங்க, சொல்லாத சொன்னீங்க செய்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் சொன்னதுக்கு நான் இப்போ வலு சேர்த்துக்கிட்டு இருக்கேன். திரு ராமசுப்ரமணியம் அவர்கள் என்னவெல்லாம் என்ன சொன்னாரோ அதுக்கு வலு சேர்க்குறேன், சொன்னதையும் செய்வார்கள் சொல்லாததையும் செய்வார். ராமசுப்ரமணியம் இஸ் நாட் தி இஷ்யூ, இல்ல நீங்க இல்ல கரெக்ட், இல்ல இல்ல நான் சிதம்பரம் அப்படி பேசுறேன் சார். இது வரைக்கும் நம்ம நாட்டில் 22 மொழிகள் இருக்கு, என்னென்ன இருக்கு, அவைகள்லாம் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்டில் இருக்குது. ஆனால் தேசிய மொழின்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் அஃபிஷியல் லாங்குவேஜஸை தாண்டி தேசிய மொழியாகவே ஆக்கணும்னு திரு பி சிதம்பரம் சிதம்பரம் மட்டுமல்ல திராவிட இயக்க தலைவரும் சொல்லியிருக்காரு, ஒரு ஒரு காரணத்தோட சொல்லியிருக்காரு, 14 மொழியும் தேசிய மொழி ஆகும்போது இந்தியும் தேசிய மொழி ஆகலாம். அதைத்தான் சிதம்பரம் மறைமுக சொல்றாரு, இந்தி தேசிய மொழி ஆகணும் சொன்னா தமிழும் தேசிய மொழி ஆகணும். அப்படி எல்லாம் சொல்ல இப்படி இந்த பயனாளி மொழி, ஆனால் நான் கருத்து நான் நடந்த கருத்து சொல்றேன், வேற அண்ணா சொன்னது
1965 நாடாளுமன்றத்தில் சொன்னது, இந்தி தேசிய மொழியாக ஆக வேண்டும் என்றால் 14 மொழி எப்படி உலகத்தில் சிங்கப்பூர்ல இருந்து ஸ்ட்ரைட்டா பதிலே சொல்ல மாட்டேன். அவரை எப்படி அமைதியா கேட்டீங்கன்னா வேற குறுக்கிடுது வேற என்னுடைய கருத்தை கேட்டுட்டு நீங்க சொல்லி போறேன். சுவிட்சர்லாந்துலேருந்து அமெரிக்கா இது இங்கே இதுவரையும் நம்முடைய சிங்கப்பூர் வரையும் 4 மொழி 5 மொழி பல மொழி இருக்குது. இந்த இருக்கக்கூடிய இலங்கையெல்லாம் அது மாதிரி 14 மொழி ஆகும்போது ஒரு காலத்தில் இந்தியா ரூபா நோட்டில் கிடையாது தெரியுமா உங்களுக்கு? இந்தியே இல்லாத காலம் இந்த சுதந்திர இந்தியா வர்ற நேரத்தில் இருந்துச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஹிந்தி திவாஸ்ன்னு சொன்னார், அது ஹிந்தி நாள் மட்டுமல்ல. 1949 இந்த மொழி பிரச்சனை வரும்போது அலுவல் மொழியாக ஒரு மொழி இருக்கணும்னு வரும்பொழுது இந்தி அலுவல் மொழியாகவும் இணை அலுவல் மொழியாக ஆங்கிலமும் இருக்கணும். அப்போ நீங்கள் நியாயமாக கொண்டாட வேண்டியது என்னென்னமா, இந்தி இங்கிலீஷ் திவாஸ் தான் கொண்டாடணும். அதான் நடந்தது. அப்போ இந்திக்கு மட்டும் நீ திவாஸ் கொண்டாடும் போது மத்திய அரசு மற்ற மொழிகளை புறக்கணிக்கக்கூடாது. ஆனால் மற்ற மொழிகளுக்கு சில உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் ஆட்சியில். ஒன்றுக்கு இப்போ பதில் சொல்லணும், ஹிந்தி திவாஸ்ன்னு சொன்னதும் அது அதனால தான் சொன்னார் அமீர் தான் தவறு. ரெண்டாவது, இந்தியா இதனால வந்து பிரபலமடையும் மார்க்கபிள் ஆகும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அப்படின்னு சொன்னால் இப்போ இதுவரை இந்தியா வந்து உலகத்தில் பிரபலியம் இல்லாமல் இருக்கா? இந்தியாவுடைய பிரபலியமே யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதாவது மல்டி கல்ச்சரல் மல்டி லிங்குவிஸ்டிக், அதாவது பல மொழி பல கலாச்சாரம் எல்லாம் இருப்பதன் காரணமாகத்தான் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ஸ்டேட்டஸ் உலகம் கொடுக்குது. அதுதான் இந்தியாவுடைய கலாச்சாரம், பல மதங்களை போற்றுள்ளது, பல மதங்கள் உருவான நாடு இந்திய நாடு. அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒன்றுனால தான் இந்தியாவுக்கு பெருமை இருக்கும் பொழுது இனி இந்தியாவுக்கு ஏதோ நேற்று வரையும் பெருமை இல்லாத மாதிரி இனி இந்தியா சார் இந்தியா பெருமை பெறும் என்று சொன்னால் உலக அரங்கில் அப்ப என்ன அர்த்தம்னா இனிமே தான் பெருமை பெறணும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள் சார். அப்படின்னா நேத்து பெருமை இருந்தா இனி கூடுதல் வார்த்தையை போட்டுக்கணும், கூடுதல் பெருமை பெறும்னா அவர் சொன்னதுல நியாயம் இருக்கு, நீங்க ஏத்துக்கலாம். நம்பர் 2 முக்கியமான விஷயம், சிதம்பரம் சொன்னாங்க இல்லையா, நீங்க சொல்ற மாதிரி ஒரு அமைச்சராக இருக்கிறவர் அந்த இந்திய மொழியை அந்த ஹிந்தி இந்த நாளில் பேசுகிறாருன்னு வச்சுக்குவோம், அது பேசுவாங்க. என்னைக்காவது வரணும் அதற்கான முயற்சிகளை எடுத்து உடனடியாக தள்ளாட தடாலடியாக இதையும் செஞ்சாங்களா? செய்யலை. எப்பவுமே காங்கிரஸ் எல்லா மாநில கருத்தையும் எல்லா மொழிகளுடைய கருத்தையும் கேட்டுட்டு தான் செய்யும். இன்னைக்கு பெரும்பான்மைன்னு சொல்கிறீங்க, பெரும்பான்மை இந்தி இருக்குன்னா கிடையாது. 35 விழுக்காடுலேருந்து 40 விழுக்காடு. ஏன்னா இல்லை இல்லை மன்னிக்கும் அஃபிஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸே 54% மக்கள் இந்தியாவிலே இந்தி பேசுகிறார். விழுக்காடுக்கும் கீழே தான். அந்த 45 விழுக்காடு எப்படி தெரியுமா வருது? ராஜஸ்தானிகள் 4.5 கோடி மக்கள் பேசுகிறாங்க, ராஜஸ்தானிய கணக்கிலே சேர்க்கலை, இதில் இந்த மொழி கணக்கில் அந்த 4.5 கோடியும் இவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்க ராஜஸ்தானி தான் அவங்களுக்கு பேர், அவங்க வீட்டுக்குள்ளே பேசுகிறது ராஜஸ்தானி தான். இது மாதிரி ஒரு 3-4 இந்தி பேசக்கூடிய அதிகம் பேசக்கூடிய மாநிலம் 35 விழுக்காடு பேசக்கூடியவர்களுக்கு நீங்கள் பெரும்பான்மைன்னு சொன்னால் சரி, அப்படி பெரும்பான்மைனா இந்தியாவுடைய தேசிய பறவை அண்ணா கேட்டார் இல்லையா, முடிச்சுக்கிறேன், மயில் இருக்குன்னா கொசுதான் இன்னைக்கு இருக்கணும் இந்தியாவுடைய தேசிய, அதாவது தேசிய பறவைனா கொசுதான் இருக்கிறதுல இந்தியாவில் அதிகமா இருக்கு, கொசு வைக்க முடியுமா? அதனால நான் சொல்வது என்னன்னு சொன்னா அவர் சொன்ன எதுவுமே தவறு. பெரும்பான்மை என்பது தவறு, இந்தியா பிரபல்யமாகும் என்பது தவறு, அதே மாதிரி வந்து இந்தி எல்லாரும் பேச வேண்டும் என்பது தவறு. அடுத்த சுற்றில் நான் உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், நீங்க பல விஷயங்கள் சொல்றீங்க தமிழ்தாசன் அவர்களே, கொசுங்கிறார் உங்க தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா காக்கா தான் இப்போ மெஜாரிட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவினுடைய தேசிய பறவை என்பது காகமாக இருக்க வேண்டும். இந்த இந்த இந்தியை பற்றி பேசும்பொழுது திரு அண்ணாதுரை அவர்கள் பேசினது அது மயிலாக இருக்கக்கூடாது காகமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். உங்களுக்கு இன்றைக்கி பிஜேபியை அடிப்படையாக உங்களுக்கு அதை அதோட உங்களுக்கு மிகப்பெரிய கோபத்தில் இருக்கீங்க ஏதோ ஒரு காரணத்தில், ஆனால் அந்த கோபத்தை காமிக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு எப்பவும் ரொம்ப பிடிச்ச அல்வா சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி அந்த ட்வீட் எழுதுண்டு அதை என்னென்னோ விதமாக அதை
இன்டர்பிரிட்டேஷன்லாம் கொடுத்து இன்றைக்கி ஹிந்திக்கு எதிர்ப்பாக இதை கொண்டு போகிறீங்களா, இது செல்லுபடி ஆகுமா? இதே மாதிரி நிறையா தடவை பேசியிருக்கீங்க, 1965 இருந்தது. அதற்கு பிறகு இன்றைக்கி நிறையா ஹிந்தி பேசுகிறவர்கள் படிக்கிறவர்கள் ரொம்ப தமிழ்நாட்டில் அதிகமாயிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி நீங்கள் இந்த இஷ்யூவை ஏன் இவ்வளோ சீரியஸாக எடுத்துட்டு, அதுவும் ஒரே ஒரு நாளில் பேசினது, அதுவும் வந்து ஹிந்தி திவஸ் என்கின்ற நாளில் பேசியது, அதை வந்து ஏன் என்ன ஒன்றுமில்லாத ஊதி பெருசாக்குறீங்கிறது தான் கேள்வி. இது மிகப்பெரிய தவறான வினா நீங்கள் எழுப்புறது. ஒன்றுமில்லாத ஊதி பெருக்கிறதில்ல, என்னுடைய தாய்மொழிக்கு பங்கம் ஏற்படுது. என் தாய்மொழிக்கு பங்கம் ஏற்படுது மட்டுமல்ல, இந்த இனத்தை அழிப்பதற்காக ஒரு முயற்சி நடக்கிறது, இது தொடர்ந்து நடக்கிறது. இந்தியா வந்து ஒரு நாடல்ல, அது ஒரு துணைக்கண்டம். பல மொழிகள், பல்வேறு தேசிய இனங்கள் வாழக்கூடிய பண்பாடு, கலாச்சாரம், மதங்களுடைய ஒரு நாடு என்று நீங்கள் சொல்லிக் கொள்கிற ஒரு துணைக்கண்டம். இதைத்தான் அண்ணா சொல்லியிருக்கிறார். அண்ணா பாராளுமன்றத்திலே பேசும்போது கூட நீங்கள் சொன்னதை போல் இது வந்து பெரும்பான்மை சிறுபான்மை என்ற கணக்கு இங்கே பார்க்கக்கூடாது. என்னந்தான் பார்க்க வேண்டும் ஒழிய எண்ணிக்கை அல்ல, எண்ணிக்கை வைத்து இடப்படக்கூடாது, என்னந்தான் பெரியது. இந்தியாவில் வாழக்கூடிய தேசிய இனங்கள் என்று சொன்னால், இப்போ அசாம் மொழி இருக்கிறாங்க, பஞ்சாப் மொழி பேசுகிறாங்க, மராட்டி மொழி, குஜராத்தி மொழி பேசுகிறாங்க, இன்னும் சொல்ல போனால் மணிப்பூர், நாகாலாந்து, மேகாலயா பகுதியில் ஆங்கிலம் தாய்மொழி கொண்டவர்கள் இருக்கிறாங்க. சரி, ஒடியா, ஒரிசாவில் ஒடியா மொழி, அது ஒரிசா இப்போ வந்து ஒடியா பேசுகிறாங்க. அங்கே பார்த்தா பக்கத்தில் கன்னடம், அது போல் தெலுங்கு, மலையாளம், நம்ம தமிழ் மொழி. இந்த நாட்டு இத்தனை மொழியில் இருக்கக்கூடிய, குடும்பமாக வாழக்கூடிய இந்த நாட்டில் பல்வேறு தேசிய இனங்கள், பல்வேறு மொழி இனங்கள் இருக்கும்போது எப்படி இந்திக்கு மட்டும் நீங்கள் கொடி பிடிக்கிறீங்க? இந்தி யாருடைய மொழி? அது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்க மொழி, ஒரு குறிப்பிட்டவங்க. அதில் நாலு வகை இருக்க நான் சொல்கிறேன். உத்தராஞ்சல், அதுலேருந்து பிரிஞ்சது உத்தரகாஞ்சல், உத்தரகாண்ட், அது போல் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், இது இந்த மத்திய பிரதேசத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, பெரும்பான்மை சிறுபான்மை பார்த்து விடக்கூடாது. அதைத்தான் அண்ணா சொல்கிறார். அண்ணா அந்த பாராளுமன்றத்தில் பேசும்போது மிக தெளிவாக, பூபேஷ் குப்தா கூட பதில் அவர் கேட்கும்போது கூட இதை சொல்கிறார். நேரில் உட்காந்துருக்க நேரத்தில் என்ன சொல்கிறாரு, பெரும்பான்மை சிறுபான்மை பார்க்கக்கூடாது, இந்த நாட்டினுடைய தேசிய பறவை எதை வச்சுருக்கீங்க, மயில் வச்சுருங்க. குயில் கூவுவதும் மயில் ஆடுவதும் எப்படி இயற்கையோ, அதை போல ஒருவருக்கு இன உணர்வும் மொழி உணர்வும் மிக அதிகம் வேண்டும். நான் ஒரு கேள்வி உங்களுக்கு கேக்குறேன். பிஜேபி இன்னைக்கு ஆட்சிக்கு வரல சார், நீங்களும் பிஜேபியோட நீங்கள் ஆட்சியில் பங்கு பெற்றிருக்கின்றீர்கள். 1999 அஞ்சு வருஷம் அவங்களோட இருந்திருக்கீங்க. அடுத்ததாக 2014 பிஜேபி ஆட்சிக்கு வருகின்றது தனிப்பட்ட பெரும்பான்மையோடு. இது 2019 வருஷா வருஷம் இந்த ஹிந்தி திவஸ் என்பது கொண்டாடப்படுகின்றது. அன்றைக்கி ஹிந்தியை உயர்த்தி பிடிப்பது என்பது நியாயமான ஒன்றாகவே இருக்கிறது. அது அந்த ஸோ அதை பற்றி உயர்வாக பேசுவது தவறுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இதுவரைக்கும் எங்கேயாவது இம்போஸ் பண்ணியிருக்காங்களா? நான் கேட்கறது என்னன்னா, ஹிந்தியை எந்த வழியிலாவது இம்போஸ் பண்ணிடுறாங்களா அவங்க மேல? ஏதாவது படிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் கட்டாயப்படுது. இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நண்பர் சொல்லும்போது, பிஜேபி நண்பர் சொல்லும்பொழுது அவர் என்ன சொன்னார், மூன்று மொழி கொள்கைகளை பத்தி அந்த வரைவில் இருக்குன்னு. அந்த வரைவில் கூட முதல்ல ஹிந்தின்னு இருந்தது. அதை கூட ஒரு எதிர்ப்பு என்று வந்த உடனே ஹிந்திங்கிறது வேண்டாம், ஏதோ ஒரு வேறொரு இந்திய மொழியை கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும்பொழுது எப்படி நீங்கள் ஹிந்தியை வந்து திணிச்சிருவாங்க? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தபோது 2014 பிறகு குரு உற்சவம்னு சொன்னாங்க. சமஸ்கிருத திணிப்பு நடந்துச்சு, இந்தி திணிப்பு வேகமாக நடக்குது. இன்னும் சொல்ல போனாக்கா, இப்போ வந்தவனா ரயில்வே துறையில் இந்தியும் ஆங்கிலமும் இருக்கணும், மற்ற மொழிகளுக்கு அமித்ஷா உள்துறை அமைச்சர், அவர் என்ன சார், இஸ் மேக்கிங் an appeal, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அந்த வார்த்தை என்னன்னா, மகாத்மா காந்தியை குறிப்பிடுகின்றார், பட்டேலை குறிப்பிடுகின்றார், இவளெல்லாம் குறிப்பிட்டு விட்டு ஐ எம் மேக்கிங் an appeal. எல்லா லாங்குவேஜஸையும் மதர் டங்குக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறார். இருங்க, மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காரு, ஏற்கனவே அவர் எடுக்கும் போது தீர்மானங்கள் எல்லாம் மகாத்மா காந்தி 1924 முன்னால பாருங்க. அப்போ வந்து பல்வேறு மொழிகள், தேசிய இனங்கள் இருக்கிற நாட்டில் அந்த மொழிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறார். அடுத்து என்ன கட்டத்தில் வந்து அப்படி சொன்ன மகாத்மா காந்தியை இந்துஸ்தானிய வச்சுக்கலாங்கிறார்.
அப்படி சொன்னது பிறகு மொழி பிரிவினை வந்துவிடக்கூடாதுங்கிறது ஒரு கருத்து அவருக்கு இருக்கு. அப்ப நாங்க வந்து எதிர்க்கிறோம். அவர் சொன்ன மகாத்மா காந்தி சொன்னதெல்லாம் அப்படி சொல்லிட்டார்னா நான் கேட்கிறேன், மதுவிலக்க சொன்னாரு மகாத்மா காந்தி, மதுரை அதாவது அவர் சொன்னது என்ன, அடையாளப்படுத்தணும்னாக்க ஒரு மொழி வேணும், அந்த மொழி மற்றும் வெங்கைய நாயுடு துணை குடியரசுத் தலைவர் பேசுகிறார், எல்லா மொழியும் தொன்மையான மொழி தமிழ் மொழிங்கிறாரு, அது போல வந்து பிரதமர் பேசுறாரு, வந்து இங்க பேசல சார், டெல்லியில பேசுகின்றார், அதுதான் சொல்ற வெளிப்படையாக பேசுகின்றார், தமிழ் மாதிரி ஒரு பழமையான தொன்மையான மொழியே இல்லைன்னு பண்ணுவாங்க. ஒரு நிமிடம் இது கேளுங்க, என்னன்னு கருத்தை சொல்ல விடுங்க, கேட்ட கேள்விக்கே சொல்றேன் சொல்லுங்க. இது போல காங்கிரஸ் வந்து பூத்துச்சு, ராஜாஜி 1938 பூத்துறாரு பள்ளிகள்ல, அப்புறம் வந்து எவர் இந்தின்னு சொன்னவரு 1920 ஆண்டுகளுக்கு பிறகு 1958 நெவர் இந்தின்னு சொன்னவரு, இன்னும் சொல்ல போனாக்க போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிற பல்வேறு கட்டத்தில் திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர்கள் பெரியார், அண்ணா, கலைஞர், நான் என்ன போன்ற நானே 4 முறை சிறை சென்றிருக்கேன், மொழி திணிப்பு எதிர்த்து, இந்திய எதிர்த்து, தமிழ் மொழிக்கார. நான் கேட்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், 1965 ஆன்டி இந்திய எஜுகேஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் நானும் தான். நீங்கள் இருக்கலாம், அதுதான் நான் சொல்றேன். இப்ப ஏன் இந்த பிரச்சனை கேட்கிறேன், முராத் தேசாய் எப்படி சொன்னார்னா, இந்தி என்ற குதிரை செத்து விட்டது என்றார், இந்திய எதிர்ப்பு குறை, உடனே போராட்டம் கலைஞர் இது உணர் செத்து விடவில்லை, குழி பறித்துக் கொண்டு படுத்திருக்கிறது குதிரை, குதிரை இந்திய எதிர்ப்பு என்ற குதிரை, அது வேகத்தை கட்ட எழுந்து விட்டது என்று சொன்னார். அது போலதான் இப்பொழுது இவருக்கு தேவையில்லை, இவர் இந்திய பற்றி பேசட்டும், நாங்கள் இவருங்க மிக தெளிவாக அண்ணாவே சொல்லியிருக்கிறார், எங்களுடைய தலைவர் கலைஞர் அவரும் சொல்லியிருக்கிறார், இப்பொழுது இருக்கக்கூடிய தளபதி அவர்களும் சொல்லுகிறார், வி ஆர் நாட் எகேன்ஸ்ட் இந்தி ஸ்பீக்கிங் பீப்புள், We are against only Hindi imposition. அன்றைக்கு காந்தியடிகளை கேட்டபோது, we are not against British ruling people, British people. We are against only British ruling imposition. நாங்க அதத்தான் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல இதை சொல்ல வேண்டிய அவசியம் அதுதான் இங்க இருக்கு. அடையாளம் தெரிய வேண்டும் என்றால் இந்த இடத்துல, ஒரு நிமிஷம் நீங்க பேசுறதுக்கு நான் பதில் சொல்றேன், சொல்லுங்க. இந்த இடத்துல சொன்ன இதை தவிர என்ன சார் சொன்னேன், இன்னைக்கு ஹிந்தி திவசங்கிறது ஒரு நாள், ஹிந்தி நாள் அன்னைக்கு அதனால அவர் அதை பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்றது, அதை உயர்த்தி பேசுகின்றார், மற்ற மொழிகளை தாழ்த்தி பேசவில்லை, மற்ற தாய்மொழிகளையும் பற்றி உயர்த்தி பேசுகின்றார். நாங்கள் இம்போஸ் பண்ணுவோம் சொல்ல கடைசியில் அந்த ட்விட்டரில் படிச்சு தெரியுங்களா, நீங்க சொல்றதை நான் கேட்டுக்கிட்டு நான் பேசுற பதில் சொல்ல முடியும். இல்லை இல்லை, நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன். 70% ஆங்கிலத்தில் இருந்த கோப்புகள் அனைத்தும் இந்திக்கு மாற்றப்பட்டு விட்டது. யாருடையதுல? உள்துறையில். அப்போ இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்திருக்கா? நேரு அன்றைக்கு என்ன சொன்னார் பாராளுமன்றத்தில், இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலமே இணைப்பு மொழியாக, இணை மொழியாக இருக்கும். அவர் சொன்னது மட்டும் இல்லங்க, எங்களுடைய கட்சியை சேர்ந்த ஈவைக்கே சம்பத்தில் இந்த கடிதத்துக்கும் பதில் போட்டிருக்காரு. அப்படி இருக்கிற நிலையில் இவர் என்ன சொல்றாரு? இப்ப ஏன் இந்த கிளப்பணும்? இந்திய பத்தி பெருமையா பேசுங்க, நான் வேண்டாம் சொல்ல சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தின்படி உறுதிமொழி எடுத்துக்கொண்ட ஒரு அமைச்சர், எல்லாருக்கும் சமம் நிலையில் இருக்க வேண்டிய ஒரு அமைச்சர்,
அரசியல் சட்டத்தை மீறி பேசுகிறார். அரசியல் சட்டத்தில் நீங்க தயவுசெய்து, நீங்க லாயர் தான், ஆமா, அதுல வந்து ஹிந்தியை வந்து ப்ராபகேட் பண்ணுன்னு இருக்கு சார். நீங்க வந்து தயவுசெய்து இல்ல முக்கியமான சொல்றார். இன்றைக்கி தயவுசெய்து ஹிந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எடிட்டோரியல் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இம்போசிஷன்லாம் சரிபட்டு வராது. முக்கியமான காரணம் என்னென்னா, மத்திய அரசு அவர்களுக்குள்ள அலுவல்கள் அந்த பரிமாறக்கூடிய நோட்ஸ் இருக்கு. முன்னாடி எல்லாம் 10% தான் ஹிந்தியில் எழுதுவாங்க, இன்றைக்கி 60% எல்லா மினிஸ்ட்ரியிலும் ஆயிருக்கு. நீங்கள் சொன்னது போல் வெறும் ஹோம் மினிஸ்ட்ரி கிடையாது சார், எல்லா மினிஸ்ட்ரியிலையும் இன்றைக்கி 60%. அப்போ இன்டைரக்டாக அவங்க வந்து இம்போஸ் பண்ணி கொண்டே இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இரண்டாவதாக, இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனை, நம்முடைய நண்பர் இதயத்துலா சொன்னது போல், இன்றைக்கி என்ன மிகப்பெரிய பிரச்சனை, இன்றைக்கி பொருளாதார சுணக்கம் என்பது மிகப்பெரிய அளவுக்கு வந்துவிட்டது. ஸோ அதை பற்றி எல்லோரும், மக்கள்லாம் எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதை பேசும்பொழுது அதை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி அந்த இஷ்யூவை ரொம்ப பெருசாக ஆக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அசரத்தை எடுத்து போட்டார். ஹிந்தி நாள் அப்படிங்கிறதுல ஹிந்தியை எல்லாரும் பார்க்கணும், படிக்கணும், பேசணும், அதுதான் இந்தியாவினுடைய ஒரு அடையாளமாக உலக அரங்கில் இருக்குன்னு சொல்கிறாருன்னா, ரெண்டு காரணம். ஒன்று, அவர் சொல்கிறது வந்து இப்போ இக்னோர் பண்ண முடியாது. 60% ஆஃப் த பீப்புள் இன்றைக்கி நோட்ஸ் எழுதுறதெல்லாம் 60% ஹிந்தியில் தான் எழுதிட்டு இருக்காங்க. யாருடைய வரிப்பணம் அந்த செயல்பாட்டுக்குள்ள இருங்க, இல்லை இருங்க சார், நீங்கள் சொல்கிறீங்கன்னு அவர் பதில் பேச விடணும். இல்லை சொல்லுங்க, ஹிந்தியை அலுவல் மொழியாக கொண்டு வந்தது காங்கிரஸ். இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தோட அலுவலகங்களில் யாருமே நீங்கள் இங்கிலீஷில் தான் நோட்ஸ் போடணும்னு அவங்களை யாரும் வலுக்கட்டாயப்படுத்தலை. அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளி சார், காங்கிரஸ் அல்ல. நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் சார், தவறான தகவல். நீங்க பேசும்போது நான் டிஸ்டர்ப் பண்ணல. அரசியலமைப்பு இப்படி பேசுறதுக்கு ரொம்ப பாயிண்ட் இல்ல. டிபேட் நீங்க திருத்தணும் இல்ல. நான் சொல்றேன், நான் பேசி முடிச்சுக்க அப்ப நீங்க பேச போறீங்க. அவர் கேட்டதுக்கு அவர் பதில் சொல்றாரு. இல்ல இல்ல, நான் அத நான் பேசுறேன். நான் அவர்ட டெஃபினட்டா கேக்குறேன். இருங்க, இப்போ சார் பேசும்போது சொன்னார் இது கான்ஸ்டியூஷன்லே கிடையாது, அவர் ஹிந்தி எப்படி ஹிந்திக்கு வந்து. இல்லை, நான் தான் அது கிளாரிஃபை பண்ணேன், கான்ஸ்டியூஷனில் இருக்கு. ரைட். ரெண்டாவது விஷயம், பேசும்போது எங்கள் தலைவர்கள் அண்ணா அப்படின்னார், ஓகே. அதுக்கப்புறம் பெரியாருக்கு ஒரு வார்த்தை குறிப்பிடுறாரு. பெரியார் யார் சார்? பெரியார் தமிழுக்கு கொடுத்த மரியாதை என்ன? இவங்க பெரியார் உண்மையிலேயே மதிக்கிறாங்க அப்படின்னா, பெரியார் வந்து தமிழை காட்டுமிராண்டி மொழி என்றும், வீட்டில் வேலை செய்கிறவங்க கூட தமிழில் பேசாதீங்க, இங்கிலீஷில் பேசுங்க, திருக்குறள் என்பது தங்கத்தில் வைக்கப்பட்ட மலம், தமிழ் பேசுபவன் முட்டாள் என்று தமிழனை தரைகுருவாக பேசிய தலைவர்களில் தமிழகத்து வந்தவரே பெரியார் தான். தமிழை அந்த அளவுக்கு இழிவுபடுத்துறதுக்கு யாருனாலே முடியாது, மலம் என்று கூறியவர். ஆனால் அந்த திருக்குறளை இன்று பாராளுமன்றத்திலும் சரி, நாங்கள் கட்சியை சேர்ந்த எங்கள் கட்சியில் புத்தகத்தெல்லாம் வந்தாச்சு. தருண் விஜய் அவர்கள் இதுல வரைக்கும் போயிட்டு கங்கை நதி ஓரத்தில் திருவள்ளுவருக்கு சிலை வைக்கும் அளவுக்கு சென்று தமிழை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் புறநான ஒரு ஒழித்துக் கொண்டிருக்கு. பிசுராந்தராயை பத்தி அங்க பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒன்னு திருக்குறள் சொல்லுவாரு, அதனால பிசுராந்தரை சொன்னது அதிகமாக மொரார்ஜி தேசாய்க்கு அடுத்து அதிகமாக பட்ஜெட்டை பிரசென்ட் பண்ணதுங்கிறது திரு பி சிதம்பரம். பிச்சம்பரம் பேசுகிற ஒரு ஒரு ஸ்பீச்சிலையும் பட்ஜெட் ஸ்பீச்சிலையும் தமிழ் டெஃபினட்டாக இருக்கும். அதனால அது ஒரு பெருமையாக நான் நம்பிக்கை நினைக்க வேண்டாம். அது நம்ம சந்தோஷப்படுவோம். வந்தது பெரியார் வந்து இவர் பெரியார் நான் சொல்கிறேன், அது கரெக்டாக தான் இந்த பாயிண்ட் வந்து எழுப்புறேன். சரி, அதே போன்று கிடையாது.
சிம்பிள் ஒரு சிம்பிள் லாஜிக். 5 வருஷத்துல நீங்க 10 வந்து 60 ஆகிறீங்கன்னா நீங்க இன்டைரக்டா இம்போஸ் பண்றீங்கன்றது ஒரு சிம்பிள் லாஜிக், ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு தமிழகத்துல இருந்து ஒரு வியாபாரி இல்ல ஒரு லாரி டிரைவர் எடுத்துக்கோங்க, இன்று வந்து நாளைக்கு அவர் பஞ்சாப் மாநிலத்துக்கு வந்து செல்கிறார், பஞ்சாபோட மொழி பஞ்சாபி, ஆனால் அவருக்கு தமிழ் தெரியாது, நம்ம ஆளுக்கு பஞ்சாபி தெரியாது, ஆனால் அவங்க ரெண்டு பேரையும் ஒரு மொழி இணைக்க முடியும் என்றால் அது ஹிந்தியாக தான் இருக்க முடியும். அதே போன்று பீகாருக்கு போங்க, பீகாரோட மொழி பிஹாரியா இருக்கலாம், ஒரிசாவோட மொழி ஒரியாவா இருக்கலாம், ஆனால் அங்க உள்ளவர்கள் அனைவராலும் பேசக்கூடிய ஒரு மொழி என்றால் அது ஹிந்தியாக இருக்கிறது. பஞ்சாபுக்கு போய் ஆங்கிலம் பேசக்கூடாது. இந்தியாவில் உள்ள ஒரு மொழிய வந்து அதாவது யூரோப்ல இருந்து வரக்கூடிய ஒரு மொழிக்கு நீங்க வந்து கொடி பிடிக்க தயார். முகாஸ்டான் அவர்கள் மேடை ஏறி அனைவரும் உருது கத்துக்க வேண்டும் என்று சொன்னா அதை ஏத்துக்க தயார். உருது என்ன இந்தியாவில் சேர்ந்த மொழியா? உருது எங்க வந்த மொழி? இந்தியரோட மொழியா உருது? இப்ப உருது கத்துக்கு அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் என்று மு க ஸ்டாலின் பேசினால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அனைவரும் கைத்தட்ட வேண்டும். பஞ்சாப்ல உள்ளவங்க இங்கிலீஷ்ல பேசணும், ஹிந்தியில பேசக்கூடாது என்று சார் சொல்றாரு. எந்த வகையில் சார் நியாயம்? இங்கிலீஷ் ஒன்று இந்தியாவோட மொழி கிடையாது. இருங்க இவர் திரு இதயத்தோலா சொன்னது போல பஞ்சாப்லேயும் நீங்கள் போய் சண்டிகர்லேயோ மற்ற இடங்களையும் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா இங்கிலீஷில் பேசினா பேசுறது ரெடியாக இருக்காங்க. அவங்க வந்து உடனே நான் பஞ்சாபி மொழியில் தான் உங்கள்கிட்ட பேசுவேன்னு அப்படிலாம் சொல்லலை. அதே போல் மற்ற இன்னைக்கு பெங்களூரில் போனாலும் இருக்குது, பெங்காலில் நீங்கள் கல்கடாவில் போனீங்கன்னா நிறைய பேர் ஆங்கிலத்தில் பேசக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இது வந்து ஒரு விஷமத்தனமான ஒரு ட்வீட்டாக இருக்குது. ஏன் பயப்படுறாங்கன்னா அடிப்படையாக உங்களுக்கு இன்றைக்கி டைவர்ஷன், இன்றைக்கி இந்த எக்கனாமிக் இஷ்யூவை எடுத்து அதை பற்றி மக்கள் பேசிட்டாங்களா, நமக்கு பிரச்சனை வரப்போகிறதுங்கிறது ஒன்று. ரெண்டாவதாக இன்றைக்கி உலக அரங்கிலேயே ஹிந்தி தான் பேசப்படுகின்ற அதிகமாக, ஐ மீன் நாம் பேசினோன்னா அது உலக அரங்கில் மதிப்பு எந்த விதத்தில் சார் மதிப்பு அது உயர்ந்து போடுனா இந்தியன் அப்படின்னு சொல்கிறது அவர் சொன்னது போல் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, அதுதான் ஒரு மிகப்பெரிய அருமை. இது ஒரு மாலையை போட்டாங்க, பல விதமான அழகான மலர்கள், பல பல கலர்களில் இருக்கக்கூடிய மலரை நாம் மாலையை போட்டோன்னா அது பார்க்குறதே பிரமாதமாக இருக்குது. அதை தான் வெளிநாட்டில் இருக்கிறவங்களை நம்மளை மதிக்கிறதுக்கு காரணமே அப்படி தான். இந்த மாதிரி நாம் ஒரு இம்போசிஷன் ஆஃப் ஹிந்தி அப்படின்னு வந்ததுன்னா ஒரே லாங்குவேஜாக இருந்தாலும் அந்த ஒரு நாடாக இருந்தாலும் கூட ரெண்டாக பிரிஞ்சது, பாகிஸ்தான் அண்டு பங்களாதேஷ் பிரிஞ்சதுக்கு அடிப்படையான காரணம் என்னென்னா இந்த லாங்குவேஜ் தான். இட் கிரியேட்டட் அனதர் கண்ட்ரி. இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா ஒரு தனி நாடுக்கு நீங்கள் வந்து தேவையில்லாத ஒரு விஷ விதையை போடுகின்றீர்களோ அப்படிங்கிற கவலை தானே வருது. பண்ணீங்கன்னா சொல்லுங்க, நான் அதுதான் கேட்குறேன். எந்த இடத்துலையுமே ஹிந்தி ஹஸ் நாட் பீன் இம்போஸ்ட், ஹிந்தியோட இம்போசிஷன் எந்த இடத்துலையுமே வரவில்லையே. ஒரு அமித்ஷா அவர்கள் கூறிய ஒரு சிறிய ட்வீட், அதாவது நீங்க சொன்னபடி ஹிந்தி திவாஸ் அன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு சிறிய விஷயத்தை இவ்வளவு பெரிய பூகம்பமாக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அமித்ஷா மீது இவ்வளவு பயம் ஏன்? பாஜக அதிகப்படியான இடங்கள் வெற்றி பெற்று மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அவர்னால நீங்க அதாவது பிஜேபி வெற்றி பெற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா நான் எக்கனாமிக் இஷ்யூஸ் அதிகமாக பேசி அதை வந்து மக்கள்கிட்ட போய் நிறையா கொண்டு சேர்த்துனா தான் இப்போ எக்கனாமிக் இஷ்யூஸ் அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஒரு டிஸ்கஷன் நடக்குது. மக்கள் நலன் காரணமாக நீங்கள் இல்லை ஒரு நிமிஷம் நான் இதுக்காக பேசலை. டிமானடைசேஷன் ஜிஎஸ்டி அதனுடைய இம்பேக்ட் இப்போ மக்கள் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சுடுது. அதுக்கு முன்னாடி இருந்த புள்ளி உரை என்ன சொல்லிட்டு வேலை வாய்ப்பு 6.1 அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குன்னா நீங்கள் அது வரைக்கும் வெளியிடவே இல்லை, பிறகு தான் வெளியிட்டீங்க. அதே போல் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நீங்கள் பேசும்போது என்ன சொல்கிறாங்க, இந்த எக்கனாமிக் டவுன் டர்ன்கிறது எலெக்ஷனுக்கு முன்னாடியிலேருந்தே பல மாதங்களுக்கு முன்னாடியிலேருந்தே இருந்துகிட்டு இருக்குங்கிற அப்போ அந்த புள்ளி விவரங்கள்லாம் கொடுக்காதனால இன்றைக்கி அது மிகப்பெரிய அளவிற்கு இந்தியா முழுக்கலும் பேசு பொருளாக இருக்கிறதுனால அது டைவெர்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஹிந்தி நாம் கொண்டு வருவோம்
அப்படிங்கிற மாதிரி அதை அப்பீலாக தான் கொடுக்குறேன். நான் அதை நான் சொல்ல இம்போஸ் பண்ணாங்கன்னு அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ண, அதில் ரொம்ப நண்பர் ரெண்டு பேருக்குமே நான் திருப்பி திருப்பி சொல்கிறதுன்னு இட்டி சொல்லி என் அப்பீல் அப்பீல் நீங்கள் கூட சொல்லலாம், இல்லை தமிழ் தான் நீங்கள் படிக்கணும்னு சொல்லலாம். அதை அவரே சொல்லல யாரு அவர் அந்த அமித்ஷா சார் அவர் தமிழ் சொல்லலாம் முடிச்சிட்டோம் அவர் முடிச்சிட்டோம் எல்லா மொழிகளுக்கும் ஒரு நிமிஷம் எல்லா மொழிகளும் நான் உங்களுக்கு நாங்கள் சார் கேட்ட மாதிரி எல்லா மொழிகளுக்கும் மரியாதையும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம் என்றுதான் அவர் ஸ்பீச் ட்வீட் ஆரம்பிக்கிறது. எப்படிதான் ஆல் லாங்குவேஜஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஆரம்பிக்கிறாரு, கரெக்ட்டா வந்து கன்வீனியன்ட்டா மறந்துடுறோம். அத மறந்துட்டு லாஸ்ட் பார்ட்டுக்கு மட்டும் பேரை பத்தி விவாதம் செய்து கொண்டிருக்கோம். ஆனா லாஸ்ட்லயே அப்பீல் தான் சொல்றேன், அப்பீல் தான் தவிர இதுல எந்த இடத்துலயுமே இம்போசிஷன்ங்கிற க்வெஸ்டனுக்கே ஆன்சர் அந்த க்வெஸ்டனே வர வேண்டிய அவசியமே கிடையாது. இது அமித்ஷா அவர்கள் மீது உள்ள பயத்தின் காரணமாக குறிப்பாக திராவிட கட்சிகள் வந்து மொழியை வைத்தும் ஜாதியை வைத்தும் மதத்தை வைத்தும் அரசு செய்து வியாபாரம் நீங்க அவர் தமிழக துரோகிகள் இருந்தா திராவிட முறை மட்டும் தான் பெரியார் பதில் கிடையாது. பெரியார் பெரியார் பத்தி கருத்து சொல்றாரு, பெரியார் வந்து காட்டு பிராண்டி சொன்னாரு, காட்டு பிராண்டி மொழி தமிழ் மொழி உண்மைதான். எதுக்காக சொன்னாரு, மத்தெல்லாம் படிச்சாரா அந்த ஒரு வரி வட்டி எடுத்துக்கலாமா? அதையெல்லாம் உயிர் பண்றாங்க. அமித்ஷாவோட கடைசி வரி மட்டும் எடுத்து பாக்க மாட்டாங்களா? விட்டுறீங்க என்ன, நீங்க தானே பண்றீங்க, நீங்க பண்ண கரெக்டாக பண்ண தப்ப. பெரியார் சொன்னது காட்டு பிராண்டி மொழின்னு ஏன் சொன்னார்னா, பக்தி இலக்கியங்கள தேவையில்லாத மூட நம்பிக்கைகள் இருக்கு, பக்தருக்கு உபாத கருத்துல இருக்கு, மகாபாரதம் ராமாயணம் சொன்னாரு. திருக்குறள் பத்தி சொல்றாரு, அடுத்து திருக்குறள் என்ன சொல்றாரு, அந்த குறளை படிக்கும் போது நீங்க வந்து மத்த செய்யுள்கள் எல்லாம் படிக்கிறீங்க, ராமாயணத்தை வந்து 10 பாடல் படிப்பது காட்டும் திருக்குறளை ஒரு குறளை படி அது உணர் என்று திருக்குறள் மாநாடு நடத்துவார். பெரியா சார் என்ன சொல்றேன், அதெல்லாம் சொல்றேன். ஆனால் என்ன அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கள் பிறவாழி மீது அதெல்லாம் ஒதுண்டார் அந்த முதல் 10 பாட்டையும் விட்டுட்டார் அவர். பத்து பாடல் இருக்கட்டும், ஆனா அதே இருக்கட்டும் இல்லங்க, அதெல்லாம் அவங்க பேசலையா சார். திருக்குறளுக்கு மாநாடு நடத்தி நீங்க முழுதும் படிங்க, இல்ல அதெல்லாம் மாநாடு நடத்தி அடிப்படையாக ஆனா அடிப்படையாக இருக்கக்கூடிய சிலதான் ஏற்காமல் அவர் இருக்கலாம். இல்ல இல்ல நான் வரவின் மகள் இருந்து இருக்கு சார், கருத்தை பத்தி பேசுறாரு, அதெல்லாம் வந்து நீங்க ஒத்துப்பீங்களா? நான் சொல்றேன், இவர் சொன்னது இங்க இருக்க இருங்க, பெண்ணின் பெருந்த கை ஆவுல பெண்ணுக்கு மட்டும் கற்பு இல்ல, ஆணுக்கும் கற்பு உண்டு பொது உண்டு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், சிங்கப்பூர்ல வந்து நாலு மொழி இருக்கு, நான் இது வந்து அடையாளத்துக்காக கருத்தை இவர் சொல்ல சொல்றேன். தமிழ் இருக்கு, ஆங்கிலம் இருக்கு, சீன மொழி இருக்கு, மலாய் மொழி இருக்கு, அந்த நாடு அடையாளம் இல்லையா ஏற்றுக்கொண்டிருக்கிறதா இல்லையா? தமிழ் மொழிய கனடாவில் வந்து பிரெஞ்சு மொழி இருக்கு, அதை போல அங்க இருக்கக்கூடிய ஆங்கில இருக்கு ஏற்றுக்கொண்டிருக்கு. தென்னாப்பிரிக்காவில் 10-11 மொழிகள் ஆட்சி மொழி, அடையாளமா தான் தென்னாப்பிரிக்கா பேசப்படுது உலக நாடு. அது மட்டுமல்ல, சுவிட்சர்லாந்துல ஜெர்மனி இருக்கு, புதுவையில தமிழ் இருக்கு, தெலுங்கு இருக்கு, கன்னடம் இருக்கு, மலையாளம் இருக்கு, பிரெஞ்சு மொழி இருக்கு, ஆங்கிலம் இருக்கு, 5 மொழிகள் அங்க ஆட்சி மொழி.
இருக்கக்கூடிய சிக்கிம் இந்த மாநிலத்தினுடைய இந்த நாட்டினுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், 10 மொழிகள் ஆட்சி மொழி சிக்கிம்ல. நான் கேட்கிறேன், அடையாளம் வேண்டும் என்றால் இந்தி தான் என்று சொன்னால், அவர் மிகு அமைச்சர் அவர் சொல்கிறார் என்று சொன்னால், நான் மற்ற மொழிகளை பற்றி பெருமைப்படுத்தி மற்ற மொழிகளும் அடையாளப்படுத்த வேண்டும். ஏன் சொல்றேன், அதான் இருக்க கருத்து. நான் கேட்கிறேன், கேட்டீங்களே, ஒரே நிமிஷம் நான் பதில் சொன்னேன். நான் இவர்கிட்ட போனோம், ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்னைக்கு யாருக்குமே திருக்குறள்ங்கிறது வடநாட்டுக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அந்த திருக்குறளை வெளியில் கொண்டு வந்து சிபிஎஸ்இ பாட புத்தகத்தில் ஒரு பாடமாக வைத்தது என்பது பிஜேபி. அப்போ அதில் அமித்ஷா, அதில் அதனுடைய தலைவர். அதனால நீங்கள் அதில் நீங்கள் ஒழுங்கு பண்ணலன்னு சொல்ல முடியாது. நல்ல கருத்து. அதே அதே தருண் தருண் அவர் எம்பி நாட்டினுடைய ஒரு அமைச்சர் போறேன். நேரம் ஆயிடுது, அதிக நேரம் எடுத்து நீ தப்பா நினைக்க வேண்டாம். உங்களுடைய இறுதி கருத்தாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இறுதி கருத்தாகவும் உறுதி கருத்தாகவும் நீங்க சொன்னதான் சொல்ல போறேன். வங்காளதேசம் ஒரு மொழிக்காக ஒரு நாடு துண்டாடப்பட்டது, இந்தியா மதத்துக்காக துண்டாடப்பட்டது. ரெண்டு பகுதி மட்டுமல்ல, பலூச்சிஸ்தான் முகலாயர் ஆட்சி காலத்துடைய இறுதி வரையும் நம்முடைய ஈரானில் ஒரு பகுதியிலேருந்து பர்மா, அது பேர் அர்கான்னு சொல்லுவாங்க, இவ்வளவு அகண்ட இந்தியாவாக இருந்தது. இந்த மத ரீதியாக பிரச்சனை பண்ணதுனால தான் முஸ்லீம்கள் வந்து பாகிஸ்தான் வங்காளதேசம் போயிட்டாங்க. அதே மாதிரி ஏற்கனவே ஆப்கானியுடைய ஒரு பகுதியும் பர்மாவும் போயிருச்சு அதே காரணங்களுக்காக. ஒரு அகண்ட இந்தியா இன்னைக்கு துண்டாடப்பட்டதற்கு பிஜேபியுடைய மூதாதையர்களாகிய அன்றைய இந்து மகாசபாவும் ஆர்எஸ்எஸும் ஒரு காரணம். இது ஒரு புறம் இருக்கட்டும். ரெண்டாவது, நீங்கள் சொன்னீங்க ஒரு காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ரெட்டை குழல் துப்பாக்கியா எதுவரை இருந்துச்சு சுதந்திர போராட்டத்தில்? காலையில் வந்து காங்கிரஸ் கூட்டம் நடக்கும், அதே மாதிரி வந்து முஸ்லீம் லீக் கூட்டம் நடக்கும். ரெண்டும் ஒன்றா தான் இருந்தாங்க, எல்லாரும் காங்கிரஸ் தான் இருந்தாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு? நம்முடைய இந்து மகாசபையும் ஆர்எஸ்எஸும் செய்த பிரச்சனையின் காரணமாக தான் இவங்க நாளை இப்போவே இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்கன்னு அவங்க வந்து தனி பாகிஸ்தான் கேட்டாங்க. அதுவரை அவங்க தனி பாகிஸ்தான் கேட்கல, இந்தியாவுக்காக தான் கடைசி வந்து போராடினாங்க. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்றைக்கு ஒரு தேசிய கீதம் இருக்கு. ஏன் நம்மெல்லாம் தேசிய கீதத்தை ஏற்றுக்கிட்டோம்? பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உத்கல வங்கா, இல்ல இந்திய இந்துஸ்தான் இங்க வந்துச்சு எனக்கு தெரியல. ஆனா அப்படிப்பட்ட தேசிய கீதத்தை கூட நாம ஏத்துக்கிட்டதுக்கு என்ன காரணம்? எல்லா மொழிகளையும் பெரும்பாலும் அதில் ஏத்துக்கிட்டாங்க. அப்போ கூட திராவிடங்கிற வார்த்தை வருது, அங்க வந்து தமிழோ தெலுங்கோ கன்னடம் வரல. அப்போ கூட நாம ஏத்துக்கிறோம், எதுல ஏத்துக்கிறோம்? அந்த தேசிய கீதத்தை ஏத்துக்கிறோம். இதுதான் சார் இந்தியா. நீங்க சொன்னீங்கல்ல மாலை, அழகான பல கலர் கலர் கலரா இருந்தா அது அழகிய மாலை. அதனால வண்ணங்கள் பல இருக்கும் பொழுது நாமெல்லாம் இந்தியர்கள் எண்ணங்கள் ஒன்னா எப்ப வருவோம்? வண்ணங்கள் பலவாக இருக்கும் பொழுதுதான். அப்ப நீங்க சொன்ன மாதிரி 10 விழுக்காடு அலுவலுக்காக பிற மாநிலங்கள் மொழி இந்தி மொழி பேசாத மாநிலங்களுக்கு அனுப்பிச்ச கடிதம் 40 ஆகி போச்சு, 60 ஆகிட்டீங்க. அப்போ அவர் என்ன சொன்னார்? 90 கூட ஆகும்டாரு. இதுக்கு பேர் தான் திணிப்பு. நீங்கள் சொன்ன வழியிலே சொல்கிறேன் நான். ஆக இந்த திணிப்பு என்பது மக்களுக்கு இனிப்பாக இருக்காது. இல்லை, நான் ஒரே வார்த்தையை விட்டு கேட்கணும் கடைசியா. இல்லை, தயவு செய்து தான் வந்து ரெண்டு பேரும் பேசின அளவுக்கு நான் பேசலை. நான் சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். மக்களுக்கு பல செய்திகள் அதனால தான் அப்படி தேசிய கீதத்தில் கூட இல்லாத ஒரு ஹிந்தி மொழி ரூபா நோட்டில் சுதந்திரம் அடைகின்ற வரையும்
ரூபா நோட்டில் இந்திய ரூபா நோட்டில் இல்லாத ஒரு இந்தி மொழியை இன்னைக்கு தூக்கி பிடிக்கிறோம்னு சொல்கிறாரு திரு அமித்ஷா அவர்கள். அவர் வெறும் அப்பீல் பண்ணலை. இது மக்களுக்கு என்ன தெரியும், அமித்ஷா சொன்னால் இது அரசு சொன்ன மாதிரி இதை வந்து சட்டத்துக்கு விரோதமாகவும் செயல்படுத்தி விடுவார்கள் அப்படி. அதுக்கு தான் காஷ்மீர் உதாரணம் சொன்னேன், இவங்க ஒவ்வொரு நீட்டு விஷயம் உதாரணம் சொன்னேன், எல்லாத்தையும் உதாரணம் சொன்னது காரணம் அதுதான். எல்லா உதாரணத்துக்கு காரணம் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று, பேசுவது நாணம், இடை பேணுவது காமம் என்று கம்மன் சொன்ன மாதிரி இவங்க சொல் ஒன்று செயல் ஒன்று. இன்னைக்கு இந்தியாவை துண்டாடக்கூடிய ஒரு சூழல்ல, மக்களுடைய மனங்களை பிரிக்கக்கூடிய ஒரு சூழல்ல, மக்களை மொழியாலும் மதத்தாலும் பிரிக்கிறார்கள். இவங்க செய்ய வேண்டிய வேலை ஒரே வேலை சொல்லி முடிச்சுக்கிறேன், இவங்க ஒரே ஜாதின்னு இவங்களை ஆக்க முடியுமா, ஆக்கிட்டா இந்தியாவுக்கு சமூக பிரச்சனை இருக்காது. ஒரே வங்கின்னு ஆக்க முடியுமா, இந்தியாவில் பொருளாதார பிரச்சனை இருக்காது. இன்னைக்கு ரிசர்வ் வங்கி 4% 5% வெளிநாட்டில் வாங்கி தொழில் துறை பெருகும். அதே நேரத்தில் வசதியான இறுதி கருத்தை சொல்லுங்க, ஒரே ஒரு வரியில சொல்லுங்க. பாஜகவோட கொள்கை கட்சி ஆரம்பத்தில் இன்று முதல் ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே சட்டம் ஒரே மொழி என்பது என்றுமே பாஜகவின் கொள்கையாக இருந்தது கிடையாது. இன்று வரை கட்சி ஆரம்பத்த நாள் முதல் கொள்கை ரீதியாக கட்சி ஒரு கட்சி கொள்கைக்காக மட்டுமே இருக்கும் என்றால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். ஆகவே இந்த இம்போசிஷன்ங்கிறது நிச்சயமாக நடைமுறைப்படுத்த முடியாத விஷயம், நடைமுறைப்படுத்த மாட்டார்கள் என்பது அனைத்தரமாக நான் கூறுகிறேன். தமிழ்தாசன் ஒரே சென்டென்ஸ், அதாவது பாரதிய ஜனதா கட்சி வந்து கடந்த 2014 வந்ததுக்கு பிறகு பல்வேறு காரணங்களை இந்து அதை இந்துத்துவ கூட தூக்கி பிடித்தது, மற்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்தது தான் சொல்கிறாங்க. இப்போ 370 கூட சொன்னாங்க தேர்தலில், இப்போ வந்து அதை வந்து ரத்து செஞ்சுருக்காங்க. இப்படி சொல்லியிருக்காரு அவர் ஒரு வேண்டுகோள் தானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதல்ல. அது அப்படி சொல்லுவது அதற்காக அவர் வந்து நடைபாதை விழிக்கிறார் என்றுதான் எங்களுடைய கருத்து. எந்த காரணத்திலும் இந்த இங்க ஒரே வரி, இந்த ஒரே வரி இல்ல, டைம் இல்ல சார், நேரம் எழுத்து உண்டு, எல்லா லாங்குவேஜுக்கும் எழுத்து உண்டு, ஆனால் இந்திக்கு எழுத்து கூட இல்ல. தேவநாகரி எழுத்தை தான் பயன்படுத்துது. இப்படிப்பட்ட இந்திய தூக்கி பிடிப்பது தவறு. நேரம் கருதி இப்ப இந்த திசைகள் நான்கு நிகழ்ச்சியில பேசக்கூடிய அனைவருமே பாரதிய ஜனதா கட்சிக்காரராக இருக்கட்டும் அல்லது திமுகவை சேர்ந்தவர்களோ காங்கிரஸை சேர்ந்தவர்களோ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த திணிப்பும் இருக்கக்கூடாது, மொழி திணிப்பும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை ரொம்ப ஆணித்தரமாக பாஜக நண்பர் அதெல்லாம் இந்த மொழியை நாங்கள் திணிக்கவில்லை, இது வந்து ஒரு அப்பீல் தான், இது வந்து ஒரு இதுக்கு மேலே நாம் வந்து ஒரு ஹிந்தி நாள் என்ற வகையிலே அவர் பேசியிருக்கின்றார் அல்லது ட்வீட் செய்திருக்கிறார், அவ்வளோதான். அதற்கு மேலே இதற்கு மிகப்பெரிய அளவிற்கு அரசியல் செய்வதற்கு ஒன்றுமில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். இது உண்மையாகவே இருக்க வேண்டும், அவர்கள் சொன்னது போல அதுதான் நடக்க வேண்டும் என்பது அனைவருடைய கருத்தாகவும் இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.